தமிழகத்தில் நீட் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி மையங்கள் இன்று முதல் துவங்கப்படுகிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா, சொல்லுங்க, எத்தனை மையங்களில் எத்தனை ஆசிரியர்கள் இந்த நீட் தேர்வு பயிற்சியை வழங்க இருக்கிறார்கள்? எத்தனை மணிக்கு இந்த நீட் தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்க இருக்கிறது? மத்திய அரசு நடத்தும் நீட் மற்றும் ஜேஇஇ உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கு தமிழக அரசு பள்ளி மாணவர்களை தயார் செய்யும் விதமாக நீட் பயிற்சி மையங்கள் இன்று முதல் துவங்கப்படுகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 412 நீட் பயிற்சி மையங்களில் இதற்கான பயிற்சிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முழுக்க முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளின் ஆசிரியர்கள் இந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதுமாக மொத்தமாக 412 பயிற்சி மையங்களில் 4800 மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்கள் இந்த பயிற்சியை வழங்கவிருக்கிறார்கள். நெல்லையிலிருந்து இன்று காலை 10 மணி அளவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் நீட் பயிற்சி மையங்களை தொடங்கி வைக்கிறார்கள். வார இறுதி நாட்களில் இந்த பயிற்சிகள் முழுமையாக மாணவர்களுக்கு வழங்கப்படும். கடந்த ஆண்டு என்று பார்த்தால் கடந்த ஆண்டு மிக தாமதமாகத்தான் நீட் பயிற்சி மையங்கள் தமிழகம் முழுவதுமே தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு முழு ஆசிரியர்களை கொண்டு அல்லாமல் திரை காட்சிகள், அதாவது காணொலி காட்சிகள் மூலமாக மாணவர்களுக்கு நீட் பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அதன் மூலம் 20க்கும் மேற்பட்ட அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கடந்த ஆண்டு நீட் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றனர். இந்த ஆண்டு சற்று முன்னதாகவே மாணவர்களுக்கு தீவிரமாக போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கும் பொருட்டு சற்று முன்னதாகவே இன்றைய தினத்திலிருந்து நீட் பயிற்சி மையங்கள் செயல்பாட்டுக்கு வரவிருக்கின்றன. இந்த மையங்களில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் இந்த மையங்களின் மூலம் நீட் பயிற்சி பெறவிருக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை கொண்டு இந்த பயிற்சி மையங்கள் முழுக்க முழுக்க செயல்படவிருக்கிறது. இந்த பயிற்சி மையங்களில் ஆசிரியர்கள் மூலம் மட்டுமல்லாது காணொலி காட்சிகள் மூலமாகவும் மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்கான பாடங்கள் நடத்தப்படவிருக்கின்றன. தமிழகம் முழுவதுமாக 412 பயிற்சி மையங்களில் 4800 மேற்பட்ட ஆசிரியர்கள் இந்த பயிற்சி ஈடுபட வருகிறார்கள். அதாவது ஒரு மையத்திற்கு 12 ஆசிரியர்கள் வீதம் இந்த பயிற்சி அவர்கள் வழங்குவார்கள். மொத்தமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 3 மணி நேர பயிற்சியாக இந்த பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. இந்த பயிற்சியில் நீட் தேர்வுக்கு மட்டுமல்லாது ஜேஇஇ உள்ளிட்ட பல மத்திய அரசின் போட்டித் தேர்வுகளுக்கும் அதற்குண்டான பயிற்சியும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது. இந்த பயிற்சியை வழங்கும் ஆசிரியர்களுக்காக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு இருந்தே அந்த பயிற்சி வழங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டன. அதன் மூலம் புதிய பாடத்திட்டின்படி இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு எவ்வாறு வழங்குவது, மேலும் போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்களுக்கு எவ்வாறு கொண்டு சேர்ப்பது, அரசு பள்ளி மாணவர்கள் முழுக்க முழுக்க கிராமப்புறங்களிலும் மற்றும் பின்தங்கிய இடங்களிலும் இருந்து வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எளிதாக புரியும் வகையில் புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த பயிற்சியை எவ்வாறு வழங்குவது உள்ளிட்ட பயிற்சிகள் 2 மாதங்களுக்கு முன்பிருந்தே அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டன. அதன் பேரில் இன்றைய தினத்திலிருந்து அரசு பள்ளி ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க இந்த பயிற்சியை மாணவர்களுக்கு வழங்குவார்கள். நாளையிலிருந்து இந்த பயிற்சி மையங்கள் முழுக்க முழுக்க செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். மொத்தமாக 36 வாரங்கள் இந்த பயிற்சி மையங்கள் நடைபெறவிருக்கிறது. அதாவது அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள நீட் தேர்வுக்கு முன்பு வரை இந்த பயிற்சி மையங்கள் செயல்படும். வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என்று மொத்தம் 36 வாரங்கள் இந்த பயிற்சி மையங்கள் செயல்படும். அதன் மூலம் மாணவர்களுக்கு தீவிரமாக இந்த ஆண்டு நீட் பயிற்சி வழங்கப்படும் என்று தெரிய வருகிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் செய்தியாளர்கள் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இந்த நீட் பயிற்சி மையங்கள் மூலம் நடப்பாண்டில் 1000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று நேற்றைய தினம் நம்பிக்கை தெரிவித்தார். ராமகிருஷ்ணன், இந்த நீட் தேர்வு பயிற்சி மையங்களை பொறுத்தவரை 413 மையங்களில் இன்று பயிற்சிகள் துவங்குகின்றன. அவர்களுக்கு தேவையான அந்த பாடத்திட்டங்கள், குவெஸ்சன் பேப்பர்ஸ், எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் அனைத்துமே அந்த பயிற்சி மையங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதா? பிற தனியார் மையங்களுக்கும் தற்பொழுது செயல்படுத்தப்படக்கூடிய அரசு பயிற்சி மையங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? கடந்த ஆண்டு நீட் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிக தாமதமாகத்தான் நீட் பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டன. கடந்த ஆண்டிலேயே 412 பயிற்சி மையங்களில் மாநிலம் முழுமைக்கும் நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் மாணவர்கள் வழங்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஆசிரியர்கள் பற்றாக்குறையின் காரணமாகவும், மேலும் ஆசிரியர்களுக்கு போதிய பயிற்சிகள் உடனடியாக வழங்கப்படாத காரணத்தினாலும் முழுக்க முழுக்க காணொலி காட்சிகள் மூலமாக கடந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லாமல் நீட் தேர்வுக்கு மாணவர்களை முழுமையாக தயார் செய்யும் வகையில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே நீட் தேர்வுக்கான பயிற்சி எவ்வாறு மாணவர்கள்
மூலம் வழங்கப்படவிருக்கிறது. கடந்த ஆண்டு என்று பார்த்தால் தனியார் பயிற்சி மையங்களின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வல்லுநர்களின் மூலம் தனியார் பயிற்சி மையங்களில் சேர்ந்து படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. மேலும் அவர்கள் தொடர்ந்து வகுப்பறையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு ஆசிரியர்களை பற்றாக்குறையின் காரணமாக அரசு பயிற்சி மையங்களில் வெறும் காணொலி காட்சிகள் மூலமாகத்தான் மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியின் மூலம் வெறும் 20 மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் தான் கடந்த ஆண்டில் தேர்ச்சி பெற்றிருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு முழுக்க முழுக்க அரசு ஆசிரியர்களுக்கு ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்டு தீவிர பயிற்சியின் மூலம் புதிய பாடத்திட்டத்தின்படி அவர்கள் பயிற்சி அளிக்கவிருக்கிறார்கள். முழுக்க முழுக்க இலவசமாக அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு இந்த நீட் பயிற்சியானது வழங்கப்படவிருக்கிறது. தனியார் நீட் பயிற்சி மையங்கள் என்று பார்த்தால் அங்கு கட்டணம் மிக அதிகம். ஆனால் இந்த அரசு நடத்தும் இலவச பயிற்சி மையங்களில் நீட் தேர்வுக்கு பயிற்சியானது மாணவர்களுக்கு முழுக்க முழுக்க இலவசமாக வழங்கப்படுகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மாணவர்கள் தான் இந்த பயிற்சிகள் வழங்கப்படவிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பள்ளியிலும் சிறந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அந்த மாணவர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சிகள் வழங்கப்படவிருக்கிறது. புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த பயிற்சிகள் இந்த ஆண்டு தொடங்கி நடைபெறவிருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டில் அரசு நடத்தும் இலவச நீட் பயிற்சி மையங்களின் மூலம் சுமார் 1000 மேற்பட்ட மாணவர்கள் நீட் பயிற்சி நீட் தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. அதற்கேற்ற வகையில் தனியார் நீட் பயிற்சி மையங்களுக்கு இணையாக இந்த அரசு பள்ளி அரசு நடத்தும் இலவச நீட் பயிற்சி மையங்களின் மூலமும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சியை வழங்க முடியும் என்று அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் ஏற்கனவே நம்பிக்கை தெரிவித்திருந்தது. பெற்றோர்களும் மாணவர்களும் அரசு நடத்தும் இலவச நீட் பயிற்சி மையங்களின் மூலம் சேர்ந்து நீட் தேர்வுக்கான பயிற்சி பெற மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினம் அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை செங்கோட்டையன் அவர்கள் நெல்லையிலிருந்து நீட் பயிற்சி மையத்தை தொடங்கி வைக்கிறார். நாளையிலிருந்து முழுக்க முழுக்க இந்த நீட் பயிற்சி மையங்கள் செயல்பாட்டுக்கு வரவிருக்கிறது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் தான் இந்த பயிற்சி மையங்கள் செயல்படும் என்றாலும் வார நாட்களிலும் அதாவது பள்ளி செயல்படும் நாட்களான திங்கள் முதல் வெள்ளி வரை உள்ள நாட்களிலும் மாணவர்கள் விரும்பினால் அவர்களுக்கு 1 மணி நேர இலவச பயிற்சியும் தொடர்ந்து வழங்கப்படும் என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதன் பேரில் மாணவர்கள் விரும்பினால் அவர்கள் இடங்களுக்கே சென்று நேரடியாக இந்த பயிற்சியை அரசு நீட் பயிற்சி மையங்கள் மூலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பயிற்சி மையங்களுக்கும் அரசு பள்ளி பயிற்சி அரசு நடத்தும் நீட் பயிற்சி மையங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்று பார்த்தால் அங்கு கட்டணம் அதிகம். மேலும் அங்கு சிறந்த பல மாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த வல்லுநர்களை கொண்டுதான் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. ஆனால் இங்கு முழுக்க முழுக்க அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டே இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இதுதான் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.